Praise the Lord. கர்த்தருடைய வசனமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் நமது வாழ்க்கையில். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது செங்கடல் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த செங்கடல் பகுதியிலே அவர்கள் வந்து அந்த பகுதியை கடந்து அவர்கள் வந்தபொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட காட்சி வெட்டாவந்தன கடலின் பகுதியிலே அவர்கள் நடந்து வருகிறார்கள். இரண்டு பக்கமும் கடலினுடைய அலை, நடுவிலே வெட்டாந்தரமான வலி, அதிலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வந்த ஜனங்கள் கரையினுடைய மத்தம் மறுபுற கரையிலே வந்தபொழுது அந்த கடலை பார்க்கிறார்கள். அங்கே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல் அங்கே வந்த பார்வனுடைய சேனை முழுவதும் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 15வது அதிகாரத்திலே அவர் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாய் கர்த்தரை பாடினார்கள். அவர்கள் பாடின பாட்டு மிகவும் நேர்த்தியானது. அவர்கள் பாடும்போது அவர்கள் கூறுகிறார்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவையா. தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் ருசித்து பார்த்ததினால் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் பாடுகிறார்கள். நாமும் கடவுளுடைய வல்லமையை, அற்புதங்களை, அதிசயங்களை கண்டனால் தேவனை துதித்து பாடுவோமாக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் சூழ்ந்து கொள்வதாக. God bless you all. Bye-bye.